Taste the Daily. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் மெரினாவில் இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வீசுவதால் மெரினா கடற்கரை முழுவதும் புழுதி படலமாக காணப்படுவது குறித்தால் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன? அருண் வணக்கம். வங்கக்கடலில் நேற்று முன்தினம் உருமாறிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு அல்லது மாலை நேரங்களில் இது புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தொடர்ந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் நேற்று கடல் சீற்றம் என்பது மிக அதிக அளவில் இருந்த நிலையில் இரண்டாவது நாளாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை, அதே போன்று எண்ணூர், காசிமேடு, அதே போன்று திருவான்மியூர் போன்ற கடலோர பகுதிகள் அனைத்துமே அதிக அளவிலான கடல் சீற்றத்துடனே காணப்படுகிறது. குறைந்தபட்சம் 3 அடி முதல் 5 அடி வரையில் கடல் அலை சீற்றத்தோடு காணப்படுவதால் காசிமேடு, எண்ணூர், அதே போன்று பட்டினப்பாக்கம் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் அனைத்துமே சிறிது தொலைவில் அப்புறப்படுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு கடல் சீற்றம் என்பது மிக அதிக அளவில் இருக்கிறது. இது மீனவர்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அந்த கடற்கரையோரத்தில் படகுகளை நிறுத்துவதற்கு போதிய இடவசதி இல்லை என்பது ஒரு புறம் குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட காசிமேடு பகுதியில் படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடையக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வங்கக்கடலில் இந்த நிலை கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்தில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்போதைய நிலவரப்படி தரை காற்று என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசி வருவதால் மெரினா கடற்கரை முழுவதுமே புழுதி காற்று காட்சி அளிக்கிறது. எனினும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக நீடிக்கும் பட்சத்தில் மேலும் காற்றின் வேகமும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆபத்தை உணராமல் கடற்கரையோரத்தில் இன்றும் கூட பொதுமக்கள் கடல் அலையை ரசிப்பதும் செல்ஃபி எடுத்து மகிழ்வதும் போன்ற காட்சிகளும் அங்கே ஆங்காங்கே அரங்கேறி வருகிறது. இவர்களை கட்டுப்படுத்த போதிய அளவில் காவலர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் அப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்னும் சில மணி நேரங்களில் அது புயலாக மாறும் பட்சத்தில் காற்றின் வேகம் என்பது மேலும் அதிகரித்து புயலின் ருத்ரதாண்டவத்தை கடற்கரையோர பகுதி மக்கள் காண்பார்கள் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அருண், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.